நெல்லை தொகுதி எம்பி ஞானத்ரவிய முயற்சியால் நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் 1000 படுக்கைகள் கொண்ட கூடுதல் மருத்துவமனை கட்டிடங்கள் கட்டப்பட உள்ளது. நெல்லை மாவட்ட வளர்ச்சி மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் நெல்லை ஆட்சியர் விஷ்ணு தலைமையில் ஆட்சியர் அலுவலகத்தில் வைத்து நடைபெற்றது. கூட்டத்தில் ஞானத்ரவியம் எம்பி பேசும்போது பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டம் ஏழை மக்களுக்கான திட்டமாகும். இந்த திட்டத்தின் மூலம் நிலம் இல்லாதவர்கள் வீடு பெற முடியாத சூழ்நிலை உள்ளது. இந்த கூட்டத்தில் ஞானத்ரவியம் எம்பி, ஆட்சியர், நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை டீன் ரவிச்சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு பேசினர். இதில் நெல்லை தொகுதி எம்பி, நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு 86 லட்சம் மதிப்பில் ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டர்கள், வென்டிலேட்டர்கள் கொடுத்து உதவினார். இதன் மூலம் கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க முடிந்தது. நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கூடுதலாக 1000 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனை அமைக்க எம்பி அனுமதி பெற்று தந்துள்ளார். இதற்கான திட்ட முன்வரைவு மருத்துவக் கல்லூரி இயக்குநருக்கு அனுப்பப்பட்டுள்ளது. அதற்காக எம்பிக்கும் பாராட்டும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டனர். கூட்டத்தில் நெல்லை மாநகராட்சி கமிஷனர் விஷ்ணு சந்திரன், மாவட்ட வருவாய் அலுவலர் பெருமாள், கண்காணிப்பு குழு உறுப்பினர் திருமாறன் மற்றும் அரசு துறை அலுவலர்கள் பலரும் கலந்து கொண்டனர்.